விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே முன்னாள் சென்ற கண்டெய்னர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் 5 பேர் பலியாகினர். மேலும் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விருதுநகர் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்தவர் கௌதம் என்பவர் வேலைச்சேரியில் உள்ள ஒரு துக்க நிகழ்ச்சிக்காக தனது குடும்பத்தாருடன் காரில் சென்றுவிட்டு அருப்புக்கோட்டைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது கார் திண்டிவனம் அடுத்த கன்னிகாபுரம் சென்று கொண்டிருக்கும் போது நிலை தடுமாறி முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரி மீது மோதியது. இதில் காரின் முன்பகுதி முற்றிலுமாக சேதமடைந்ததுடன் கண்டெய்னர் லாரியின் உள்ளே கார் சிக்கிக் கொண்டது. இதில் கௌதம், சுப்புலட்சுமி, வேல்பாண்டி ஆகிய மூவரும் சம்பவ இடத்தில் பலியானர். மேலும் காரில் சென்ற முருகேசன், பேச்சியம்மாள், ஜெகந்தி, லட்சுமி பிரியா மற்றும் குழந்தைகள் கமலினி, அருள், சுனையாளினி ஆகிய 6 பேரும் பலத்த காயமடைந்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திண்டிவனம் டிஎஸ்பி கணேசன் தலைமையிலான போலீசார் பலியானவர்களின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காயமடைந்த 6 பேரையும் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த பேச்சியம்மாள் மற்றும் ஜெயந்தி ஆகியோர் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளனர். கண்டெய்னர் லாரியின் பின்னால் கார் மோதிய விபத்தில் 5 பேர் பலியான சம்பவம் அவர்களது உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.